இல்லை இவர் ஒன் ஆஃபீஸில் வந்துட்டு பால் பாக்கெட் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு என்ன வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ அந்த பாலை கொட்டுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக மனசு இல்லை. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது யூடியூப்பில் கெசின் ப்ரோட்டீன் பண்ணலான்ற ஒரு மேட்டர் தெரிஞ்சது. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். ஸோ பவுலில் கொட்டிட்டு ஸோ ஒரு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஓவனில் விட்டுட்டேன். ஸோ ஓவனில் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெடி ஆனோடனே அதை எடுத்து அப்படியே சைடில் வச்சோன்னா கெசின் தனியாக ப்ரோட்டீன் தனியாக, ஸோ நீங்களே பார்ப்பீங்க பாருங்களேன், கெசின் தனியாக ப்ரோட்டீன் தனியாக, ஸோ ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை வடிகட்டுற இதில் வச்சு நாங்கள் வடிகட்டினோம், பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதை அப்படியே எடுத்து சைடில் வச்சுட்டோம். ஏன்னா பாருங்கள் தண்ணி சரியாக போகல, அது சரியாக ட்ரை ஆகலை. ஸோ இந்த எடுத்து அப்படியே நம்ம சைடில் வச்சுட்டு ஸோ ஓனி இருந்தது. ஸோ ஓனியில் நீட்டாக ஓனியில் ஊற்றிக்கிட்டு ஓனியில் ஊற்றிட்டு நீட்டாக புனிஞ்சாங்க பாருங்கள். எங்கள் ஆஃபீஸில் இந்த அக்கா தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எனக்கு கெசின் ப்ரோட்டீன் ரெடி ஆச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் பாலை வேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.